வணக்கம். இலக்கு செய்திகளின் தொகுப்புடன் இணைந்து கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்த ராஜபக்சவின் ஆட்டம் ஆரம்பம். மாநாட்டில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பங்கேற்பு. இலங்கையில் எதிர்வரும் 10ஆம் திகதி சிறப்பு வங்கி விடுமுறையாக அறிவிப்பு. கோடபாய ராஜபக்சவினால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை, ஏற்றுக்கொண்ட நாமல் ராஜபக்ச. லங்கா சதோசாவில் 6 அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் இன்று தொடக்கம் குறைப்பு. தேசிய பாடசாலை என்ற சொற்பதத்தை ரத்து செய்ய கல்வி அமைச்சு நடவடிக்கை. இலங்கையில் செவள நீருக்கு தட்டுப்பாடு, தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிப்பு. லங்கா சதோசாவில் 6 அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலை இன்று தொடக்கம் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறைக்கப்பட்ட உணவு வகைகள் மற்றும் புதிய விலைகளின் பட்டியலுக்கமைய உள்நாட்டு உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 430 ரூபாயில் இருந்து 35 ரூபாய் குறைக்கப்பட்டு 395 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளை சீனி 1 கிலோகிராம் 278 ரூபாவில் இருந்து 3 ரூபாய் குறைந்து 275 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி 1 கிலோகிராம் 179 ரூபாவில் இருந்து 5 ரூபாய் குறைந்து 174 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. சம்பா அரிசி 1 கிலோகிராம் 228 ரூபாவில் இருந்து 8 ரூபாய் குறைந்து 220 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. கடலை 1 கிலோகிராம் 685 ரூபாவில் இருந்து 35 ரூபாய் குறைந்து 650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 10ஆம் திகதி சிறப்பு வங்கி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் 2022 ஆண்டுக்கான வங்கி விடுமுறை நாட்களை காட்டும் குறிப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நபிகள் நாயகத்தின் பிறந்த தினம் எதிர்வரும் அக்டோபர் 9ஆம் திகதி கொண்டாடப்படுகின்றது. எனினும் குறித்த தினம் ஞாயிற்றுக்கிழமையன்று வருகின்ற நிலையில் இது ஒரு பொது வங்கி மற்றும் வணிக விடுமுறை தினம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே வேலை நாளான அக்டோபர் 10ஆம் திகதி சிறப்பு வங்கி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த நகரங்களுக்கு இடையிலான உத்தரத்தேவி கடுகதி தொடர்ந்து இன்று காலை தடம் புரண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தம்புதேகம மற்றும் செரரத்கம தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயந்திரத்துடன் கூடிய பெட்டி ஒன்றும் மேலும் ஒரு பெட்டியும் இவ்வாறு தடம் புரண்டுள்ளன. இந்த அனர்த்தம் காரணமாக வடக்குக்கான தொடருந்து போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை ஈ என்ற பூச்சியின் தாக்கம் காரணமாக செவள நீர் மரங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் டிசம்பர் மாதத்துக்குள் இலங்கையில் செவள நீருக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. செவள நீர் குளைகளில் மஞ்சள் நிறம் காரணமாக வெள்ளை ஈ பூச்சிகள் அதிகம் ஈர்க்கப்படுவதாலேயே இந்த தாக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்முறை பெரும்பாலும் செவள நீர் ஏற்றுமதி சந்தையை இலக்காக கொண்டு தென்னந்தோப்புகள் பயிரிடப்படுகின்றது. கடந்த ஆண்டு 95 லட்சம் செவள நீர் காய்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வெள்ளை ஈ பாதிப்பு காணப்படுவதால் எதிர்காலத்தில் செவள நீர் ஏற்றுமதி சந்தையும் பாதிக்கப்படலாம் என்றும் தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 2000 ஏக்கர் தென்னந்தோப்பு வெள்ளை ஈ தாக்கம் சேதமடைந்துள்ளதாகவும் தென்னை நிறுவன ஆராய்ச்சி திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் டயனி ஆராய்ச்சிக்கே தெரிவித்துள்ளார். இருப்பினும் வெள்ளை ஈயை அழிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி அல்லது பிற பூச்சிகள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2,30,000 மேற்பட்டவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக பேச்சாளர் GS ஜாப்பா இதனை தெரிவித்துள்ளார். அதில் பெரும்பாலானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் இருவரை அதிக எண்ணிக்கையிலானோர் தொழிலுக்காக வெளிநாடு சென்றுள்ளனர். அதே நேரம் ஜப்பானிலும் பலருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் GS ஜாப்பா தெரிவித்துள்ளார். 6 மாத கைக்குழந்தையுடன் 5 இலங்கையர்கள் தமிழகத்தை சென்றடைந்துள்ளனர். தனுஷ்கோடி 5ஆம் மணல் திட்டில் கடந்த 2 நாட்களாக தவித்துக் கொண்டிருந்த நிலையில் தமிழக கடலோர காவல் படையினர் மீட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் மண்டபம் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மன்னாரை சேர்ந்த ஒருவரே தனது குடும்பத்துடன் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக தமிழகத்திற்கு அகதிகளாக வந்ததாக இவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை 174 பேர் தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பங்களித்த இளம் தலைமுறையினரால் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினால் ஒன்றாக எழுவோம், கல்வித்துறையில் இருந்து ஆரம்பிப்போம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டம் இன்று காலை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாபே குணவர்த்தனவின் கல்வித்துறை மாவட்ட ஒருங்கிணைப்பு காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதன்போதே ராமில் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமை தாங்கி இந்த கூட்டத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் கலந்து கொண்டார். தற்போதுள்ள அமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதை பொதுஜன பெருமுன ஏற்றுக்கொள்வதாக ராமில் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். கோடபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பங்களித்த இளம் தலைமுறையினரால் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறந்தூர் மலை பிரச்சினை உள்ளிட்ட தமிழ் மக்களின் முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று குறந்தூர் மலை ஆதிசிவன் கோயில் ஆக்கிரமிப்பு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த கூற்றுக்கள் தொடர்பிலேயே இவ்வாறு அமைச்சர் தெரிவித்திருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த குறந்தூர் மலை பிரச்சினைகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. குறந்தூர் மலை பிரச்சினை உள்ளிட்ட தமிழ் மக்களின் முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த விடயத்தில் நான் தனிப்பட்ட ரீதியில் கவனம் செலுத்துவேன். எந்த விதத்திலும் எவரும் இனவாதமாக செயல்படுவதற்கு அரசு ஒருபோதும் இடமளிக்காது. நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம்கள் அனைவரும் சமமாக மதிக்கப்படுவர். நாட்டின் அபிவிருத்தி உட்பட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அதுவே அவசியமாக உள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். உங்கள் விடுமுறையை யாழ் மண்ணில் மனதிற்குரிய வகையில் மகிழ்வுடன் போக்க 24 மணி நேர சேவையுடன் சாய் ஹாலிடே இன் இலக்கம் 132 கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம். திருகோணமலை மாவட்டத்தில் எதிர்காலத்தில் தமிழர்கள் வாழக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். அம்பாறை வளத்தாப்பிட்டியில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் தமிழர்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் உண்டு. தமிழர்கள் என்ற காரணத்தினால் எமது எல்லை கிராமங்கள் பல திட்டமிட்டு அழிக்கப்பட்டன. அதன் விளைவுகளை நாங்கள் நாளுக்கு நாள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மிக பெரியதொரு பின்னடைவின் பின்னர் தற்போதுதான் எமது சமூகத்தில் பல கல்வியாளர்கள் பலர் உருவாக்கப்பட்டு வருகின்றார்கள். கடந்த காலங்களில் எமது தமிழர் பிரதேசங்களிலே மௌனமான இன அழிப்பு நடந்தேறியது. மக்கள் எதற்குமே வெளியில் வர முடியாத சூழல் இருந்தது. அவ்வாறான விடயங்கள் என்று முள்ளிவாய்க்காலின் பின்னர் வெளியில் வந்தாலும் மேலும் பல விடயங்கள் அட்டூழியங்கள் எல்லாமே வெளிவராமலேயே இருக்கின்றன. தமிழர்களின் இதயமாக இருக்கின்ற திருகோணமலையிலே எதிர்காலத்தில் தமிழர்கள் வாழக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் இல்லை. திருகோணேஸ்வரர் ஆலயத்தை அவர்கள் முற்றுகையிடும் நிலையே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கின்ற திருகோணமலை முல்லைத்தீவு எல்லைப் பகுதியை கூட ஆக்கிரமித்து எமது இருப்பை இல்லாமல் செய்கின்ற விடயங்களை சிங்கள பேரினவாதம் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அரசாங்கம் இந்த நாட்டை வழிநடத்த தெரியாமல் வன்முறை மூலம் மக்களை அடக்கி பிடங்களின் மேல் நின்று இரத்த ஆற்றல் ஆட்சி செய்வதற்கு முயற்சிப்பதாக அனுரகுமார திசநாயக்க கடுமையாக சாடியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் தேர்தலை நடத்த கோருகின்றோம், ஆனால் நீங்கள் பிணங்களின் மேல் நின்று இரத்த ஆற்றில் ஆட்சி செய்ய முயற்சி செய்கிறீர்கள். மேலும் மக்களின் மனதை வென்று ஆட்சி செய்ய வேண்டும். அதை விடுத்து நாளுக்கு நாள் வர்த்தமானி வெளியிடுதல், அதை மாற்றுதல், விலைகளை அதிகரித்தல், இதைத்தான் இந்த அரசாங்கம் செய்கிறது. தற்போது நாட்டில் திடமான திட்ட முறைமை இல்லை. உள்ளூர் உற்பத்தியாளர்களை கைகழுவி விட்டு சீனாவுக்கு இங்கே அரசாங்கம் சந்தை அமைத்துக் கொடுப்பதாக அனுரகுமார திசாநாயக் மேலும் தெரிவித்துள்ளார். பல பிரச்சனைகளை தோற்றுவித்துள்ள தேசிய பாடசாலைகள் என்ற சொற்பதத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக முன்னணி பாடசாலைகள் என்ற சொற்பதத்தை உருவாக்க எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் இல்லாமல் தரம் 1 முதல் 13 வரையிலான எந்த ஒரு தர ஒழுங்குமுறை பாடசாலையிலும் பிள்ளைகளை அனுமதிக்கப் போவதில்லை என்ற கடினமான முடிவை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார். தரம் 5 புலமை பரிசில் இல்லாமல் 1 முதல் 13 வரையான தரம் ஒழுங்குபடுத்தும் பாடசாலைகளில் மாணவர்களை அனுமதிப்பது புலமை பரிசில் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு அநீதி இழைக்கும் என்றும் குறிப்பிட்டார். ஒரு வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை 60 தாண்டினால் ஆசிரியர் கூட வகுப்பில் இருக்க முடியாவிட்டால் வகுப்பறைகளில் தங்குமிட பிரச்சனை உருவாகும். அங்கு ஆசிரியர்கள் தங்கள் கற்பித்தல் பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய வெள்ளை வாகன வழக்கின் அரசாங்கத்தின் 2வது சாட்சியாளரான அதுல சஞ்சீவ மதநாயக்க கடந்த 5ஆம் தேதி வெள்ளை வானில் கடத்தப்பட்டுள்ள சம்பவம்
பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 தொகுதி களனி பெத்தியகுடவில் உள்ள அவரது வீட்டிற்கு அருகில் வைத்து சிலரால் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டு வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்டுள்ளார். சம்பவத்தின் பின்னர் காயமடைந்த அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அத்துல சஞ்சீவ மதநாயகவை கடத்திச் சென்ற வாகனம் பேகமப்பட்டிய சங்தி பகுதியில் சுமார் 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் அந்த இடத்தில் அவரை வாகனத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு வாகனம் தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவங்கள் அருகில் உள்ள கண்காணிப்பு காணொலி மூலம் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உணவுக்காக வேலையில் இறங்கி போராடிய முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் இணையத்தின் தலைவர் காத்தலிங்கம் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. உணவிற்காக வழியில்லாத நிலையிலேயே கடற்தொழிலாளர்கள் முல்லைத்தீவில் வீதியில் இறங்கி போராடினார்கள். கடற்தொழிலாளர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியமைக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். எதிர்வரும் 9 தொகுதி இது தொடர்பில் நல்ல பதில் தருவதாக அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்தவர்கள் உறுதியளித்துள்ளனர். இந்நிலையில் கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாத விடத்து வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் கடற்தொழிலாளர் போராட்டமும் நடாத்த வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்றும் காத்தலிங்கம் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1200 கோடி மதிப்பிலான 200 கிலோகிராம் நிறைவுடைய ஹெரோயினுடன் ஈரானிய மீன்பிடி கப்பல் ஒன்று இலங்கை நோக்கி பயணித்திருந்த நிலையில் இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் மற்றும் இந்திய கடற்படையின் கூட்டு நடவடிக்கையில் அவை கைப்பற்றப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட கப்பலுடன் ஈரான் நாட்டின் 6 பேரை இந்திய படையினர் கேரளாவின் மட்டஞ்சேரி துறைமுகத்துக்கு அழைத்து வந்துள்ளதாக இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியக துணை இயக்குநர் சஞ்சய் குமார் சிங் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் ஆப்கானிஸ்தானில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இலங்கை கப்பல் ஒன்றுக்கு மேலும் சரக்குகளை வழங்குவதற்காக குறித்த கப்பல் இந்திய கடற்பரப்புக்கு புறப்படும் போதே இந்திய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கப்பலை அடையாளம் கண்டு இடைமறிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த வாரம் அளவில் முட்டைக்கான கட்டுப்பாட்டு விலையில் மாற்றம் ஏற்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் முட்டைக்கான உற்பத்தி செலவினத்துடன் ஒப்பிடுகையில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலை அநீதியானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். முட்டைக்கான விலை திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் 14 தொகுதி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நுகர்வோர் அதிகார சபை வர்த்தக அமைச்சு மற்றும் தமது சங்கத்தின் அங்கத்தவர்களுக்கிடையே சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. இதன்போது முட்டைக்கான உற்பத்தி செலவினம் போக்குவரத்து மற்றும் மின்கட்டணம் என்பவற்றை கருத்தில் கொண்டு உரிய விலை திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பொருளாளர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண வாலிபர் கழகத்தின் தலைவராக மீண்டும் ஜெயசேகரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் வருடாந்த நிர்வாக தெரிவு வணிகர் கழகத்தில் இடம்பெற்றிருந்த நிலையில் கழகத்தின் உறுப்பினர்களின் ஏகதான தெரிவாக ஜெயசேகரன் மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் உபத்தலைவராக ஜனகுமாரும் செயலாளராக கேசவனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.